தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். உணவுப் பொருட்களை செய்தித்தாள்கள், காகிதத்தாள்கள், மறுசுழற்சி செய்யத்தக்க பிளாஸ்டிக் பொருட்களில் விற்பனை செய்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று இந்திய உணவு பாதுகாப்பு தரக்கட்டுப்பாடு ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. செய்தித்தாள் உள்ளிட்ட அச்சடிக்கப்பட்ட காகிதங்களில் உணவு பண்ணங்களை கட்டுதல், மடித்தல் மற்றும் காகிதத்தின் மீது வைத்துக் கொடுப்பது உணவின் பாதுகாப்பு தன்மைக்கு கேடு விளைவிப்பதாக உள்ளது. சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் உணவை தயார் செய்திருந்தாலும் உணவு பண்டத்தை அச்சு காகிதத்தில் மடித்துக் கொடுப்பதால் உடல் நலத்துக்கு கேடு விளைகிறது. இந்த நிலையில் தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனையை தடுப்பதற்காக இந்திய உணவு பாதுகாப்பு தர கட்டுப்பாடு ஆணையம் புதிய வழிமுறைகளை வகுக்க முடிவு செய்துள்ளது. இதன் விளைவாக உணவுப் பொருட்களை செய்தித்தாள்கள், காகிதத்தாள்கள், மறுசுழற்சி செய்யத்தக்க பிளாஸ்டிக் பொருட்களில் விற்பனை செய்யக்கூடாது என்று உணவு உற்பத்தியாளர்கள் மற்றும் உணவு வர்த்தக நிறுவனங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பேக்கிங் செய்யப்படும் போது செய்தித்தாள்கள் உள்ளிட்ட பொருட்களில் உள்ள கன உலோகங்கள் மற்றும் வேதிப்பொருட்கள் உணவுப் பொருட்களில் கலப்பதாக இந்திய உணவு தர கட்டுப்பாடு ஆணையம் நடத்திய 2 ஆய்வுகளில் தற்போது தெரிய வந்துள்ளது. இவ்வாறு பேக்கிங் செய்யப்பட்ட பொருட்களில் 13% அதிகமாக உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதிய பேக்கிங் வழிகாட்டுதல்களை பின்பற்ற 2019 ஜூலை 1 வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் உணவுப் பொருள் பேக்கிங் விதிமுறைகளை கடைபிடிக்காத மற்றும் சட்டவிரோதமான உதிரியாக பொருட்கள் விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கேரி பைகள், மறுசுழற்சி செய்யும் பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களில் உணவுப் பொருட்களை விற்றாலோ அல்லது பேக்கிங் செய்து வைத்திருந்தாலோ அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் உடனடி செய்திகளுக்கு மறக்காம நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.